உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு ஷார்ட் ஷான் வ்ளாக்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ஒரு வித்தியாசமான ஒரு பொரியல் தாங்க முருங்கைப்பூ முட்டையும் போட்டு ஒரு பொரியல்ங்க இந்த முருங்கைப்பூ வந்து கிடைக்கிறதே ரொம்ப ஒரு அபூர்வம்ங்க அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது கிடைச்சதுனா அதை நம்ம விடக்கூடாது இதுல வந்து நிறைய அயன் புரோட்டீன் நிறைய இருக்குங்க பெண்களுக்கு வந்து வயிறு வலி அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லதுங்க அதுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் எல்லோருக்குமே ரொம்ப 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 சிறப்பான ஒரு மருத்துவ குணம் உள்ளதுங்க இது கிடைச்சா கண்டிப்பாக இப்படி பொரியல் ஏதோ ஒன்று செய்து சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த முருங்கைப்பூவோட முட்டையை சேர்த்து பொரியல் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அந்த பொரியலுக்கு தேவையான பொருட்களும் அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தையும் பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு முருங்கைப்பூங்க முருங்கைப்பூ தான் இதுக்கு ராணி முருங்கைப்பூ அப்புறம் வந்து மூணு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் கருவேப்பிலை வச்சுருக்கேன் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி ரெண்டு வரமிளகாய் அப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் அப்புறம் மஞ்சள் தூள் அப்புறம் ஜீரகத்தூள் வச்சுருக்கேங்க கொஞ்சம் தேங்காய் வச்சுருக்கேன் ஒரு அரை கப்பு ஒரு நாலு எக்கு எடுத்து வச்சுருக்கேன் முட்டை எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் தேவைக்கு உப்பு அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்புங்க பொரியலுக்கு தேவையான ஆயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றினா போதுங்க அதிகமாகலாம் ஆயில் தேவையில்லை இப்போ இந்த டிஷ்ஷோட குயின் ராணி வந்து முருங்கைப்பூ தாங்க இது நாங்கள் நேற்று மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்ததுங்க உங்கள் வீட்டில் முருங்கை மரம் இருந்ததுன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எடுத்து செய்யலான்னு அருமையாக இருக்கும் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்களுங்க இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு பேன் வச்சுக்கலாங்க வச்சுட்டு ஒரு அஞ்சு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஆயில் சூடான உடனே கடுகும் உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாங்க கடுகு வெடித்து உளுத்தம் பருப்பு செவந்ததும் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாங்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க பெரியவங்க மட்டும் சாப்பிட்றாங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால சும்மா கீறிட்டு போட்டிருக்கேங்க வெங்காயம் ஓரளவுக்கு பாதி வதங்கி வந்த உடனே மல்லித்தூள் மிளகாய்த்தூள் ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் இது நாலு இப்போ இதோட சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த டிஷ்ஷோட குயின் முருங்கைப்பூ இதை ஆட் பண்ணிக்கலாங்க லேசாக ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாங்க முருங்கைப்பூ அஞ்சு நிமிஷத்தில் வதங்கிடுங்க இந்த பொரியலோட வேலையே அஞ்சு நிமிஷம்தாங்க அதிகமாக போனால் ஒரு கூட ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்தாங்க அதிக நேரம்லாம் தேவைப்படாது இப்போ இந்த முருங்கைப்பூவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாங்க அதிகமாக போட்டுறக்கூடாது ஏன்னா பூ வதங்கி வரும்போது உப்பு ஜாஸ்தியாகுது இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை இறக்கி வச்சுட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க நாலு முட்டைகளை உடச்சி ஊற்றிருக்கேங்க உடனே கலந்து விடாமல் ஒரு ஒரு நிமிஷம் கொஞ்சம் வேகட்டும்னு விட்டுட்டு அப்புறம் அந்த கரண்டியோட பின்பகுதியை விட்டு அப்படியே கலந்து விடலாங்க ஆல்ரெடி நம்ம வெங்காயத்துக்கு உப்பு போட்டிருக்கோங்க முருங்கைப்பூவுக்கு உப்பு போட்டிருக்கோம் இப்போ வந்து உப்பு செக் பண்ணிவிட்டு முட்டைக்கு போட்டுக்கலாங்க உப்பு கரெக்டாக இருக்குங்க இனி உப்பு சேர்க்க வேண்டாம் இதே போதும் கரண்டியில் கலந்து விடுறதை விட இப்படி கரண்டி காம்பில் பிண்டும் போது
இது வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு பீஸ் பீஸாக கிடைக்குங்க, சின்ன சின்ன பீஸுகளாக கிடைக்கும், பாப்கார்ன் மாதிரி. அவ்வளோதாங்க, எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இன்னும் கொத்தமல்லி இலைகளை தூவி ஒரு 2 செகண்ட் கலந்து விட்டு இறக்கிடலாங்க. அவ்வளோ முட்டையும் முருங்கைப்பூ பொரியல் அருமையாக வந்திருக்குங்க. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க, கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கிக்கலாங்க. இப்போ கரண்டியில் கலந்துக்கலாங்க. பாருங்கள் முருங்கைப்பூவும் முட்டையும் பொரியல் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இதை வந்து முருங்கைப்பூ முட்டை பொரியல்னா யாரும் நம்ப மாட்டாங்க, ஏன்னா முட்டையும் முருங்கைப்பூவும் அந்த அளவுக்கு ஜெல்லாக இருக்குங்க. சாப்பிடவும் அப்படி தாங்க, எது முட்டை முருங்கைப்பூன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை செய்து பாருங்கள் இந்த ரெசிபியை. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you.